கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் இக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம். ரீப்ரின்ஸ் நம்பர் 5251. பாடத்தின் தலைப்பு தயார்படுத்துதலில் தேவனுடைய கருவி. ஆதார வசனம் யாத்திராகமம் 2:11-25. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வேண்டுமென்றே செய்யப்பட்ட தெய்வ செயல் நம்மை அடிக்கடி திகைப்படைய செய்கிறது. நமது வாழ்நாள் முழுவதும் மிகவும் குறுகியது. நமது வரையறையே அதிகம். ஆகையால் நமக்கு ஏதாவது திட்டம் இருந்தால் அதை சீக்கிரம் முடிக்க முயற்சிக்க வேண்டும். ஆனால் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிற சர்வ வல்லவருக்கு அப்படியல்ல. அவருக்கு காலம் அபரிமிதமாக இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் அவரது தீர்மானத்தை அவரது சித்தத்தின்படி செய்கிறார். அவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை அறிந்தவராயிருக்கிறார். அவர் அனைத்து காரியங்களையும் செய்கிறார் என்பதும் உறுதியானது என்பது அவரது ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. தெய்வீக சித்தம் எப்பொழுதும் நன்மையானதாக, நீதியானதாக, ஞானமானதாக மற்றும் அன்பானதாக இருக்கிறது என்பதை வேதமானவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறதற்கு ஏற்றபடி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டான் என்ற வேத வாக்கிய அறிக்கையில் மோசேயின் கல்வி குறித்து சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. எகிப்திய புராணத்தின்படி அந்த காலத்திய தத்துவ சாஸ்திரங்களில் மோசே தேர்ந்தவனாக இருந்து ஒரு திறமையான எகிப்திய படைத்தலைவனாக இருந்தான். ஆனால் நாம் வேதாகம பதிவியை எடுத்துக்கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து இஸ்ரேலர்களை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு கொண்டு வருவதற்கான தேவனுடைய ஏற்ற காலம் நெருங்கியது. மோசேயை காட்டிலும் பெரியவர் இஸ்ரேலர்களை இன்னும் ஆச்சரியமான விடுதலைக்கான காலம் இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டுரை 1915 எழுதப்பட்டது. இஸ்ரேல் தேசம் 1948 மே மாதம் சுதந்திரம் அடைந்துவிட்டது. மோசேயின் அனுபவங்களில் தேவனுடைய பராமரிப்புகள் இருந்தது கவனிக்கப்படத்தக்கது. இவரை பற்றி கட்ட கூறினதாவது, பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். முக்கிய இடத்திற்கு ஒரு சாந்த குணமுள்ள மனிதனை தேவன் விரும்பினார். அந்த இடத்தில் மோசேயை தேவன் நிரப்ப நோக்கம் கொண்டார். மோசேக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்களும் பாடங்களும் அவர் சாந்த குணமுள்ளவராக ஆவதற்கு உதவின. அவர் கர்வம் உள்ளவனும் திமிர் பிடித்தவனுமாயிருந்தால் அவரது ஜனங்களை தலைவராக எகிப்திலிருந்து கானானின் எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய கடமைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் அவரை தகுதியற்றவராக ஆக்கியிருக்கும். அந்த 40 வருட மோசேயின் அனுபவத்தை குறிப்பிடுகிற மிகவும் கஷ்டமான வேலையை உலகில் யாரும் பெற்றிருக்க முடியாது. யாத்திரைக்கு முன்னான அவரது 80 வருட அனுபவங்கள் மட்டுமே கடும் சோதனைக்கு அவரை தயார்படுத்தியது என்று நாம் நிச்சயப்படுத்தலாம். எகிப்தின் இளவரசியின் வளர்ப்பு மகன் மோசே நீதிமன்ற விருப்பமுடையவனாகவும் கர்வமும் திமிரம் உடையவனாகவும் இருக்கக்கூடிய ஆபத்தில் இருந்தார். ஆனால் இதற்கு மாறாக மோசே யூதனுடைய அம்சங்கள் உடையவனாகவும் வெறுக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களோடு சேர்ந்தவன் என்கிற அடையாளத்தை ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருந்தனர். இது நிமித்தம் 2 மார்க்கங்களில் ஒன்று எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார். ஒன்று, எபிரேயர்களை புறக்கணித்து தன்னை இன்னும் அதிகமாக எகிப்தியர்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தத்தில் அதிகமாக விசுவாசம் உடையவராக ஆக வேண்டும். இது அவரது முதல் சோதனையாக இருந்தது. அவர் எதிர்காலத்தை குறித்த தெய்வீக வாக்குத்தத்தங்கள் மற்றும் தேவனிடம் தனது விசுவாசத்தை நிரூபிப்பாரா
பார்வோன் அவனது குடும்பம் மற்றும் அனைத்து எகிப்தியருடனான செல்வாக்கையும் எழுந்து அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஜனங்களோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு சமமான விசுவாசத்தை உடையவராக இருப்பாரா? மோசே இந்த காரியங்களில் ஜெயம் கொண்டவராக இருந்தார் என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். மோசே ராஜ குடும்பத்தின் தத்தெடுக்கப்பட்ட அங்கமாக இருந்து அதன் கனத்தை செல்வத்தை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு பாடுபடுவதையே தெரிந்து கொண்டார். எபிரேயர் 11:24-26 முடியும். அவர் எகிப்தியர்களோடு இணையும்படி தீர்மானம் செய்திருந்தால் அவர் ஆளுகிற பார்வோனாக கூட ஆகியிருக்கலாம். உலகின் சகல செல்வம் மற்றும் கனங்களை காட்டிலும் தேவனால் ஆபிரகாமிடம் செய்யப்பட்டு ஈசாக்கு மற்றும் யாக்கோபோடு உறுதி பண்ணப்பட்டதும் இன்னும் நிறைவேறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறதுமான வாக்குத்தத்தின் மேல் மோசே விருப்பம் உடையவராக இருந்தார். மோசே அவரது விசுவாசம் மற்றும் உண்மை தன்மையின் சோதனையில் நல்ல விதமாக நிலைத்து நின்றார். எந்த விதத்திலும் அவர் தேவனோடே இருந்தார். இதே போல மாம்சிக இஸ்ரேலர்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கும் எப்பொழுதும் சோதனைகள் உண்டு. இந்த சோதனைகள் தற்காலத்திற்கும் பொருந்தும். உலகமானது யூதர்களை தேவனுடனான உடன்படிக்கையின் உறவை விட்டுவிடும்படியும் அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களையும் தேவனுடனான ஆவிக்குரிய உறவை விட்டுவிடும்படியும் தொடர்ந்து தூண்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்துடனான நட்பு என்பது தேவனுடனான பகைமை என்பதும் தேவனுடனான நட்பு என்பது உலகத்துடனான பகைமை என்பதும் இன்னும் உண்மையாக இருக்கிறது. ஆகையால் இருளின் ராஜ்யமானது ஒளியின் ராஜ்யத்திற்கு எல்லா வகைகளிலும் வேறானதாகவும் எதிரானதாகவும் இருக்கிறது. இப்பொழுது தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்பது மோசேயின் நாட்களிலும் உண்மையாக இருந்தது. ஆனால் எப்பொழுதுமே இப்படி இருக்காது. ஒரு பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. நீதியை சிநேகிக்கிறவர்கள் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாவிகளோ அடக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். மோசே ஊக்கம் குறைந்து மனமுடைந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை நம்பி இஸ்ரேலர்களை அவர்களது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க காலம் வந்திருந்ததாக மோசே விசுவாசித்தார். அவர் அதிசயத்தக்க விதமாக பாதுகாக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். தேவன் அவர் செய்வதற்கென ஒரு விசேஷித்த வேலையை வைத்திருந்தார் என்பதை இது குறித்தது என்று தேவனுடைய வாக்குத்தத்தின் நிச்சயத்தையும் அவர் பெற்றிருந்தார். அவர் அந்த வேலையை ஆரம்பிக்க தயாராகவும் ஆவலாகவும் இருந்தார். அவர் தான் தயாரற்ற நிலையில் இருந்ததை அறியவில்லை. தனக்கு 40 வருஷத்திற்கான விசேஷித்த கல்வியை தவிர வேறு எந்த சிந்தையும் அவரிடத்தில் இல்லை. விடுதலைக்காக அழைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து விழிப்பாக இருந்தார். தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்கும்படி ஜனங்களை ஊக்குவித்தார். அவர் பார்வோன் அரண்மனையில் கல்வி பயின்றிருந்தாலும் அவர்கள் மேல் அவர் பட்சமாயிருந்தார் என்பதையும் அவர்களது தலைவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கக்கூடியவர் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஒரு எகிப்தியன் இஸ்ரேலரில் ஒருவனை அநீதியாக அடித்ததை மோசே பார்த்தபோது அவர் தனது சகோதரர்களுக்கான தனது வைராகியத்தை காண்பிக்கும் சந்தர்ப்பம் வந்தது. அந்த சச்சரவில் இவரும் ஈடுபட்டார். இந்த சண்டையில் எகிப்தியன் கொல்லப்பட்டான், இஸ்ரேலன் மீட்கப்பட்டான். எகிப்தியன் யாரும் இதை பார்க்கவில்லை என்று நினைத்து மோசே இறந்தவனை மணலில் புதைத்து விட்டார். அவரது சகோதரர்கள் அவரை தங்களது பாதுகாவலன் என்று நினைத்து அவரை அவர்களது தலைவனாக கருத நம்பிக்கை வரும் என்று அவர் நினைத்த போது மோசே எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கான கதவை தேவன் திறந்தார். மோசேயின் இந்த கனவுகள் எல்லாம் அடுத்த நாள் சிதைந்து போனது. மோசே எதிர்பார்த்ததை போல அவரது சகோதரர்களிடம் விசுவாசம் இல்லை என்பதையும் அவர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்களாக இருப்பதற்கு பதிலாக அவர் ஒரு இஸ்ரேலனுக்கு உதவிதற்காக அவரை எகிப்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க தயாராக இருந்தார்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டார். மோசே முற்றிலுமாக ஊக்கம் குன்றி தனது உயிருக்கு பயந்து மீதியான் வனாந்தரத்திற்கு ஓடினார். அவரது அனைத்து விசுவாசமும் 40 வருட சகல கல்வியும் அபிவிருத்தியும் வீணாய் போனது போல காணப்பட்டது. அவர் கர்த்தருடைய சேனைக்கு தலைவனாக இருந்து அதை வழி நடத்துவதற்கு தான் தயார்படுத்தப்படுகிறோம் என்று நினைத்திருந்தார். ஒரு மணி நேரத்தில் அவரது நம்பிக்கையெல்லாம் அழிந்து தனது முகத்தை
அரண்மனையில் எகிப்தியர்களிடமோ அல்லது தனது சொந்த இனத்தாரிடமோ காண்பிக்க பயந்து தப்பி ஓடுகிறவரானார். ஒரு வீணான வாழ்க்கை என்று கருதினார். நம்பிக்கைகள் மற்றும் குறிக்கோள்களை மனதில் வைத்து கழித்த 40 ஆண்டுகள் வீணாய் போனது என்று கருதினார். மோசே எத்திரோயின் ஆடு மேய்ப்பவன். தப்பி ஓடின மோசே ஒரு துறவண்டையில் உட்கார்ந்தான். மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை தண்ணீர் காட்ட அங்கே வந்தார்கள். வந்தவர்களில் சிலர் எத்திரோவின் குமார்த்திகளும் இருந்தார்கள். மேய்ப்பர்கள் அவர்கள் தண்ணீர் காட்ட உதவிடாமல் தடை செய்தார்கள். மோசேயின் நீதியின் சுபாவத்தினால் அவர்களது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட உதவினார். பிறகு தற்செயலாக அவர்களோடே நடந்து அவர்களது வீட்டுக்கு சென்றார். எத்திரோ அந்நியனான மோசேயை அறியாதிருந்தும் அவரை பாராட்டுகிறவரானார். எகிப்தினை குறித்த அனைத்து காரியங்களையும் அறிந்தார். எகிப்தின் படைத்தளபதியில் ஒருவனாய் இருந்தவன் தற்போது அவமானம் அடைந்தவனாக, சாந்தமுள்ளவனாக, அடக்கமானவனாக, போதிக்கப்படக்கூடியவனாக ஆனார். மோசே எத்திரோவின் மகள்களில் ஒருத்தி திருமணம் செய்து கொண்டு சாந்தமான ஆடு மேய்ப்பவனாக 40 வருடங்களை கடந்தார். அந்த காலத்தில் தனது காரியத்தில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரியாதவராக இருந்து சாந்தம் என்கிற முக்கியமான பாடத்தையும் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு சமர்ப்பித்தலையும் அந்த அனைத்து காலத்திலும் கற்றுக்கொண்டிருந்தார். பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டிருந்த போது ஒரு முக்கியமான இடத்திற்கு இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு மோசே தகுதி உள்ளவனாக ஆகியிருக்கவே முடியாது. மோசேயுடனான தேவனுடைய இந்த செயல் தொடர்புகள் விசேஷித்த ஊழியங்களுக்காக, விசேஷித்த ஊழியர்களை தயார்படுத்துவதற்காக அவர்களுடன் கொண்டிருந்த தேவனுடைய செயல் தொடர்புகளின் பொதுவாக கொள்கைகளை விளக்குகின்றன. பரலோக மன்றத்தில் நமது கர்த்தராகிய இயேசுவின் சர்வ வல்லவருக்கான விசுவாசமும் நம்பகத்தன்மையும் சோதிக்கப்பட்டது. இன்னும் மென்மேலும் அவர் உயர்த்தப்பட மனுக்குலத்தின் இரட்சகராகும்படியும் இதன் மூலம் தெய்வீக திட்டங்களை நிறைவேற்றவும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அவர் சந்தோஷத்துடன் அதற்கு இசைவாக செயல்பட்டார். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:8 பிதாவானவரின் சித்தத்துக்கு தம்மை முற்றிலுமாக மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அர்ப்பணித்து காண்பித்ததால் அவரது உயிர்த்தெழுதலில் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னிருந்ததை போல் அல்ல, இன்னும் மேலாக எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இமையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தினார் என்று அப்போஸ்தலர் அறிவிக்கிறார். பிலிப்பியர் 2:11-11, எபேசியர் 1:20-23, 1 பேதுரு 3:22. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி பூமியின் ஜாதிகளையும் ஆசிர்வதிக்கும் எதிர்கால மாபெரும் வேளையில் இயேசுவோடு இணையும்படியாக ஒரு சிறு மந்தையை, ஒரு பரிசுத்த கூட்டத்தை இந்த பூமியிலிருந்து இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த விசேஷித்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களது விசுவாசத்தை துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராக தேவனிடத்தில் மெய்ப்பிக்க வேண்டும். சில சமயங்களில் இந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த பவுலை போல உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் எண்ணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 4:13, 2 கொரிந்தியர் 6:8. இந்த அவமதிப்புகள் பலவீனமான குருடாக்கப்பட்ட பாவ அடிமைகளிடமிருந்து அடிக்கடி வருகிறது. வேதாகமம் கூறுவது போல மற்ற சமயங்களில் மனதார அறியாதவர்களிடமிருந்து வரும். ஆனால் எனினும் இப்பொழுது தேவனால் ராஜரீக ஆசாரி கூட்டமாகவும் மனவாட்டி வகுப்பாரின் அங்கங்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் தெய்வீக சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதிலும் அடக்கத்திலும் சோதிக்கப்பட வேண்டும். இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறவர்கள் மாத்திரமே ரோமர் 8:29 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் வாக்குத்தத்தம்